ஓகே, வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு பொருளாதார பாடத்தில் இரண்டாவது பகுதியை பார்க்கலாம். நான் திரும்ப சொல்கிறது தான், யார் ஒருத்தவங்க சயின்ஸ்லேயும் பொருளாதாரத்துலேயும் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஈஸியாக ஜாப் வாங்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, மற்றபடி தமிழ் மேக்ஸு ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி பாலிட்டி வந்து எல்லாருமே படிச்சிருவாங்க. எல்லாருமே படிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது ஸ்கிப் பண்ணுற பாட்டு வந்து எதுனா சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான். இந்த சயின்ஸை எக்கனாமிக்ஸை நீங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நாங்கள் கொடுக்குற வீடியோவை அன்னன்னைக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து நோட்ஸ் எடுத்து அதை மனப்பாடம் பண்ணிட்டாலே உங்களுக்கு போதுமானது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வாங்க எக்கனாமிக்ஸ்க்கான செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இது எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, 11th புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் அந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதோட இரண்டாவது பாட்டு தான் நீங்கள் நடத்த போகிறோம். ஸோ கவனமாக கவனிங்க. இன்றைக்கி உள்ளது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. ஓகேங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து 11th எக்கனாமிக்ஸில் அந்த இந்திய பொருளாதாரங்கிற பாடத்தை ஒரு முறை வாசிச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, பிறப்பு விகிதம். ஃபஸ்ட்டு பிறப்பு விகிதம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியதான் பிறப்பு விகிதம். அதாவது இப்போ ஒரு ஊரில் 1000 பேர் இருக்காங்கன்னா, அந்த 1000 பேரில் எத்தனை பேர் புதுசாக பிறக்கிறாங்களோ அதை பிறப்பு விகிதம் சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிறப்பு விகிதம் எவ்வளவு? 1/10 தான் அந்த என்னது பிறப்பு விகிதம். அதாவது 0.1 அப்படிங்கிறது பிறப்பு விகிதம். ஓகேங்களா? ஓகே. அதே போல் இறப்பு விகிதம்னா என்ன சார் அப்படின்னா, 1000 மக்கள் தொகை இருக்கிற இடத்துல இறக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 மக்கள் தொகை இருக்கிற இடத்துல பிறக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை பிறப்பு விகிதம் சொல்லுவாங்க, அதை இறக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை இறப்பு விகிதம் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம், மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஓகேங்களா? மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னா கேரளா. எவ்வளோ சார் அப்படின்னா 14.7. ஓகேங்களா? மிக அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? உத்தரப்பிரதேசம். இது எவ்வளோ சார்னா 29.5. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, குழந்தைகள் என்ன சொல்லுவோம், புத்திரன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அப்போ அதிக பிறப்பு விகிதம்னாவே உங்களுக்கு புத்திர ஞாபகம் வந்துடும். இந்த புத்திர அப்படின்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். புரியுதுங்களா? அதாவது நம்ம குழந்தைகள்லாம் என்ன சொல்லுவோம், புத்திர பாக்கியம் இருக்கா, புத்திர பாக்கியம் இருக்கான்னு சொல்லுவோம். அப்போ புத்திரர் அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம உத்திரன் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ மிக அதிக பிறப்பு வீதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அதே போல் மிக குறைந்த இறப்பு வீதம் கொண்ட மாநிலம் எதுன்னா மேற்கு வங்காளம். அதாவது இது ஒரு சின்னதாக ஒரு காமெடி மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லணே. அதாவது மேற்கு வங்காளத்தில் என்ன சொல்லுவாங்க, வாங்க வாங்க இங்கே இங்கே வந்தவங்களுக்கு இறப்பே கிடையாது. இப்படி படிங்க, வாங்க வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க, இங்கே இறப்பே கிடையாது, இங்கே வந்துட்டு அவங்களுக்கு இறப்பே கிடையாது. அப்போ மிக குறைந்த இறப்பு வீதம் கொண்ட மாநிலம் எதுனா வாங்க வாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் மேற்கு வங்காளம். ஓகேங்களா? எவ்வளோ சார் அப்படின்னா 6.3. மிக அதிக இறப்பு வீதம் கொண்ட மாநிலம் எதுனா ஒடிசா. அது ஒடிசா பகுதிக்கு போனால் மக்கள்லாம் ஒடிஞ்சிருவாங்க, ஒடிஞ்சிருவாங்கன்னா இறந்துருவாங்க. ஓகேங்களா? அவள் ஒடினாவே நீங்கள் இறக்குறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பகுதி. மிக குறைந்த இறப்பு வீதம் கொண்ட மாநிலம் எதுனா கேரளா, மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுனா கேரளா, மிக அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம், மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுனா மேற்கு வங்காளம், மிக அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுனா ஒடிசா. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பிறப்பு விகிதம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் முடிஞ்சிருச்சா? அடுத்து மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் மிக அதிக மக்கள் தொகை பெருக்கம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார். மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் மிக அதிக மக்கள் தொகை பெருக்கம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார். மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுனா கேரளா. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுனா கேரளா. மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஓகேங்களா? மிக அதிகன்னா பீகார், குறைந்தன்னா கேரளா. பிமரு மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எது அப்படின்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். இந்த பிமரு அப்படின்னா இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இதுதான், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பினா பீகார், எம்ஏனா மத்திய பிரதேசம், ஆர்னா ராஜஸ்தான், யூனா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அதாவது இப்போ மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா உங்கள் ஊரில் வந்து இப்போ 1 சதுர கிலோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களே, அந்த சதுர கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை பேர் வசிக்கிறாங்களோ அதை குறிக்கக்கூடிய சொல்ல தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னா 382. முக்கியமான ஒரு கேள்வி, 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளோன்னா 382. இப்போ மக்கள் தொகை அடர்த்திக்கான ஃபார்முலா என்ன சார்? இது கண்டிப்பாக எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. மொத்த மக்கள் தொகை பை மொத்த நிலப்பரப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்த மக்கள் தொகை பை மொத்த நிலப்பரப்பு, இதுதான் மக்கள் தொகை அடர்த்திக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது சார் அப்படின்னா பீகார். ஓகேங்களா? அதே மாதிரி மிக அதிக மக்கள் தொகை பெருக்கம் கொண்ட மாநிலமும் பீகார்
தான். மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமே பீகார் தான், 1102. மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா, அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 17 பேர் மட்டும்தான் இருப்பாங்களா. ஓகேங்களா, பீகாரில் பாருங்கள் 1102 பேர் இருக்குது, அதே இடத்துல அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 17 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. மிக குறைந்த பிறப்பு விகிதம்னு கேட்ட கேரளா, மிக அதிக பிறப்பு விகிதம் கேட்ட உத்தரப்பிரதேசம், மிக குறைந்த இறப்பு விகிதம்னு கேட்ட மேற்கு வங்காளம், மிக அதிக இறப்பு விகிதம்னா ஒடிசா. ஓகேங்களா, மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் மிக அதிக மக்கள் தொகை பெருக்க கொண்ட மாநிலம்னா பீகார், மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் மிக குறைந்த மக்கள் தொகை பெருக்க கொண்ட மாநிலம்னா கேரளா. ஓகேங்களா, சரி ஓகே. அதுபோல் மிக அதிக மக்கள் தொகை அடைத்து கொண்ட மாநிலம் வந்து பீகார், மிக குறைந்த மக்கள் தொகை அடைத்து கொண்ட மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம். அடுத்து பாலின விகிதம். பாலின விகிதம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, 1000 ஆண்களுக்கு நிகராக உள்ள பெண்களின் எண்ணிக்கையை தான் நம்ம பாலின விகிதம்னு சொல்லுவோம். 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட பாலின விகிதம் எவ்வளோனா 940. அப்போ 2011 வருஷம் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிகராக 940 பெண்கள் வந்து இருந்திருக்காங்க. எப்போ சார் அப்படின்னா 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி. ஓகேங்களா, இப்போ அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா கேரளா. கேரளாவில் வந்து 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் வரை இருக்கிறாங்க. மிக குறைந்த பாலின விகிதம் வந்து ஹரியானா மாநிலத்தில் இருக்கு, வெறும் 877 தான் அஞ்சு பாலின விகிதம். ஓகேங்களா, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிக அதிக பாலின விகிதம் கேட்டால் எது கேட்கணும், கேரளா தான். அதே போல் மிக குறைந்த பிறப்பு விகிதம் கேட்டாலும் கேரளா தான். ஓகேங்களா, ரெண்டு விஷயத்தில் கேரளா வந்து 10 ஆண்டுகளில் மிக குறைந்த மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டுள்ள மாநிலமும் கேரளா தான். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் ஹரியானா. ஓகேங்களா, அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு விதம். வாழ்நாள் எதிர்பார்ப்பு விதம்னா நம்ம எவ்வளோ காலம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கிறது தான். இப்போ 1911-21 இந்த காலகட்டத்தில் நம்மளோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு விதம் வந்து 23 இருந்துச்சு. 2011 காலகட்டத்தில் நம்மளோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு விதம் வந்து 63.5 வருடங்களாக இருந்துச்சு. 2011 ஆம் ஆண்டு வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 63.5 இருந்துச்சு. ஓகேங்களா, அடுத்து எழுத்தறிவு விகிதம். எவ்வளவு பேர் வந்து கல்வி கற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்கள் வந்து இந்தியாவில் வந்து 2011 ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆண்கள் வந்து 82%, பெண்கள் வந்து 65.5%. இந்தியாவோட மொத்த எழுத்தறிவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 74.04% என்ன செஞ்சுருக்காங்கன்னா எழுத்தறிவு பட்டிருக்காங்க. இதை அப்படியே நோட்டில் எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, ஓகே சரி ஓகே. அடுத்து அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எது அப்படின்னா கேரளா. எவ்வளோ சார்னா 92% வந்து எழுத்தறிவு பட்டிருக்காங்க. மிக குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் வந்து பீகார். எவ்வளோ சார்னா 52% எழுத்தறிவு மட்டும்தான் இருக்குது. தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குது சார்னா 4வது இடத்துல இருக்குது. எவ்வளோ பெர்சன்டேஜ் சார்னா வெறும் 74% இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ மிக அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எதுனா கேரளா, மிக குறைந்த எழுத்தறிவு மாநிலம் கொண்டனா பீகார், 4வது இடம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு வச்சுருக்காங்க. எவ்வளோ சார்னா 74%. ஓகேங்களா, ஓகே இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. இதில் உள்ள எல்லாமே முக்கியமானது. இந்த பாடத்தை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, நான் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, கட்டம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஆன்சரை மட்டும் எழுதாதீங்க, பார்த்துக்கோங்க. நாங்கள் சொல்கிற மாதிரியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பாடத்தை ஈஸியாக படிக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு கட்டத்தை போட்டுக்கிட்டு ஓகேங்களா என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஷீட்டு ஓகேங்களா என்ன செய்யணும், ஒவ்வொன்றும் எழுதி வச்சுருங்க. மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி, மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி, குறைந்த பிறப்பு விகிதம், அதிக பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம், அதிக இறப்பு விகிதம், மிக அதிக எழுத்தறிவு விகிதம், மிக குறைந்த எழுத்தறிவு விகிதம்னு இந்த பக்கம் ஃபுல்லாக எழுதுருங்க. இந்த பக்கம் ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சரை வந்து எழுதாதீங்க. ஓகேங்களா, இதை அப்படியே நீங்கள் ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் எக்கனாமிக்ஸ் நோட்லேயோ இல்லை எக்கனாமிக்ஸ் புக்லேயோ அந்த பேப்பர் மட்டும் அப்படியே ஒட்டி வச்சுருங்க. டெய்லியும் இதுக்கான ஆன்சரை சொல்லி சொல்லி பழகுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். நீங்கள் வந்து ஷார்ட்கட்டோ எதுவுமே போக வேண்டியதில்லை. இந்த மாதிரி அழகாக எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, நீட்டாக எழுதணும், ஃபஸ்ட்லேருந்து எழுதணும். மிக குறைந்த பிறப்பு விகிதம், மிக அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம், மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம், மிக அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம், 10 ஆண்டுகளில் அதிக மக்கள் தொகை பெருக்கம் கொண்ட மாநிலம், 10 ஆண்டுகளில் குறைந்த மக்கள் தொகை பெருக்கம் கொண்ட மாநிலம். ஓகேங்களா, அதிக மக்கள் தொகை அடைத்து கொண்ட மாநிலம், குறைந்த மக்கள் தொகை அடைத்து கொண்ட மாநிலம். ஓகேவா, அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம், குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம், தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்குது. இப்படின்னு வரிசையாக எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னா, இதுக்கான கேள்வி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஒரு நாளில் படித்து இதுக்கான படி சொல்ல முடியுமான்னு கேட்டால் 100% சொல்ல முடியாது, கண்டிப்பாக குழப்பிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100% இதற்கான ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, 2 கட்டம் போட்டுக்கோங்க, இந்த பக்கம் கேள்வியை மட்டும் எழுதுங்க, ஆன்சரை எழுதாதீங்க. ஆன்சர் நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள், டெய்லி சொல்லி சொல்லி பாருங்கள்.
பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் போய் பதியும். ஓகேங்களா? இந்த மெத்தட் யார் ஒருத்தவங்க சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க இந்த பார்ட்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். மற்றபடி இந்த பார்ட்டை நான் மனப்பாடம்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குழப்பி விட்டுரும். ஓகேங்களா? ஏன்னா எந்த இடத்துல கேரளா வரும், எந்த இடத்துல பீகார் வரும், எதையுமே குழப்பிடும். ஓகேங்களா? ஏன்னா இது நடத்தும் போது எனக்கே ஒரு சில விஷயங்கள் குழப்பினதுனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ தயவு செய்து காரணமாக நாங்கள் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? திரும்ப நான் ஒரு மாதிரி விஷயம் சொல்லிடுறேன். மிக குறைந்த மக்கள் தொகை, ஓகேங்களா, மிக குறைந்த மக்கள் தொகை வீதம் கொண்ட மாநிலம் வந்து எதுனா கேரளா. மிக குறைந்த பிறப்பு விகிதங்கிறது கேரளா, மிக அதிக பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம், மிக குறைந்த இறப்பு விகிதம் அப்படிங்கிறது மேற்கு வங்காளம், மிக குறைந்த இறப்பு விகிதம் அப்படிங்கிறது மேற்கு வங்காளம், மிக அதிக இறப்பு விகிதங்கிறது ஒடிஷா. ஓகேங்களா? அதிக பாலின விகிதம் அப்படிங்கிறது கேரளா, குறைந்த பாலின விகிதங்கிறது ஹரியானா. ஓகேங்களா? 10 ஆண்டுகளில் மிக அதிக மக்கள் தொகை அடைத்து கொண்ட மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்ட மாநிலம் பீகார், 10 ஆண்டுகளில் மிக குறைந்த மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்ட மாநிலம் வந்து கேரளா. ஓகேங்களா? அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து பீகார், குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம், அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் வந்து கேரளா, குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் வந்து பீகார். ஓகேங்களா? இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ.